please, please, please. Please. Actually, நான் இந்த ஊருக்கு வந்தது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு உண்டான விஷயத்துக்காக தான். ஆனா நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. அப்ப கூட நான் ஏன் பேசாம இருந்தேன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு விசா கேன்சல் ஆடுன்ற பயம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை, அதை நான் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஃபாரின் போறது எனக்காக மட்டும் இல்லை, என்னை மட்டுமே நம்பி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் எப்படியாவது போய் தான் ஆகணும். ஆனா இப்ப நான் ஃபாரின் போறதுக்கு முன்னால எனக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க சந்தோஷத்தை கெடுத்துறாதம்மா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இன்னொரு தடவை வந்துச்சுன்னா அவர் தப்பிக்கவே மாட்டார்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுறேன். நான் வந்த உடனே எல்லாருக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு உங்களை உங்கள் முன்னா கூட சேர்த்து வச்சிடுறேன். என்ன நம்புங்க, இட்ஸ் அ ப்ராமிஸ். ஏன்னா ஒரு மாலையோ கையெழுத்தோ நம்ம வாழ்க்கையை மாத்திர முடியாது. அது வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்களா? காத்துட்டு இருப்பேன்.